राधे कृष्ण, जय भोलो शांति ब्रह्मम संत एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम, पंढरीनाथा पंढरीनाथा रक्ष माम, पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। जय भोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्य वरम पुंडरीकाय धातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय भोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। गुरु कृपै यार वेंडालुम भगवान अनुभविक्क वच्चिडुम। गुरु कृपै எப்பேற்பட்டவர்களையும் பரிசுத்தப்படுத்திடும். குரு கிருபை எத்தனை கோடி ஜென்மாவுடைய பாபங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு பகவத் அனுபவத்தில் தொலைக்க வச்சிடும். குரு கிருபைக்கு சமமான ஒன்று இதுவரைக்கும் நான் உலகத்தில் கண்டதில்லை. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண கிருபை கூட குரு கிருபை கீழே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிருஷ்ணனை பற்றி உணர வைக்கிறதுக்கு ஒரு குரு அவசியம் அப்படின்னா, அப்போ குரு தானே சிரேஷ்டம். அந்த குரு இல்லை அப்படின்னா கிருஷ்ணானுபவம் அப்படின்றது நிச்சயமாக எனக்கு கிடையாது. அது வரைக்கும்லாம் கிருஷ்ணன்ற ஒரு ஏதோ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி சீடை இவ்வளோதான் கிருஷ்ணனை பற்றி, மார்கழி மாச பஜனை அவ்வளோதான் தெரியும். எங்கள் ஊரில் கிருஷ்ண சமாஜம்னு ஒன்று உண்டு சானட்டோரியத்தில், முன்னாடி தாம்பரம் சானட்டோரியத்தில். ரொம்ப அழகாக வருஷா வருஷம் ராதா கல்யாணம் பண்ணுவோம். அங்கெல்லாம் ஜாலியாக சுற்றின்னு போயிருக்கிறான்னா, ஏ பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சமத்தா அங்கே தான் வேலை செய்வா சொல்லுவா பண்ணுவோம், அப்பப்போ பிரசாதம் கொடுப்பா சாப்பிடுவோம். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ராதா கிருஷ்ணா, அதுதான் கிருஷ்ண சமாஜம்னு பேர். ஆனால் கிருஷ்ணானுபவம் அப்படின்ற ஒன்று முழுக்க முழுக்க குரு கிருபை. ஏகநாதர் குரு ஜனார்தன சுவாமியினுடைய பரமானுகிரகத்தினால அத்தனை பக்குவம். பிரதிஷ்டானபுரத்தில் எல்லாரும் கொண்டாடுற அந்த பிள்ளைய, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பானுதாசருடைய பேரன் அப்படின்னு ஒரு மரியாதை அவனுக்கு இருந்தது. இப்போ ஏகநாதருடைய தாத்தா பானுதாசர், அந்த ஒரு ஸ்திதி வந்தாச்சு. குரு சொல்லிட்டார், அதனால் பிரதிஷ்டானபுரத்தில் இருந்துட்டார். இள வயசு வாலிபன் ஆயாச்சு, சின்ன பையன் கிடையாது. இப்போ கூப்பிட தூரம் தான் தேவகிரி. ஏன்னா இதே பிரதிஷ்டானபுரத்துலேருந்து தான் தேவகிரி போய் குரு ஜனார்தன சுவாமியை பார்த்தார். ஆனால் இப்போ குரு சொல்லிட்டார் இல்லையா, பார்த்த இடத்துல இங்கேயே இருந்துட்டார், அவ்வளோதான். இப்போ அதனால் குருவை பார்க்கணும் தோணினாலும் குருவை பார்க்க போகலை. ஆனால் குரு சகலத்தையும் கேள்விப்பட்டார், வந்துட்டார். அதானே குரு. குருவுக்கு வந்து இந்த ஈகோலாம் கிடையாது. தன் குழந்தை, தன் சிஷ்யன், தன் சிஷ்யை. ஏன்னா அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அது. இப்போ எப்படி இப்போ அப்பா அம்மா இருக்கும், இந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பு பகவான் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ தப்பு பண்ணும்போது திருத்துறது, அதை கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, அதை கொஞ்சிறது, அதுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, இது எப்படி ஒரு தாயும் தகப்பனுமாக அவளா பொறுப்பை எடுத்து போட்டு செய்கிறா. குழந்தை ஒன்றும் கெஞ்சிறது கிடையாது. அப்போ
எனக்கு வந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்துடுங்கோ. ஆமாம், எனக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக கொடுங்கோ. எதுவுமே அது கேட்காது, அது ஆசைப்படுறது எல்லாம் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸு, வெளில சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அம்மா என்ன பண்ணுவா, அதெல்லாம் கட் பண்ணி ஹெல்த்தி ஃபுட் கொடுப்பா. அது ஏதோ கேட்கும். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், அதுக்கு எது நல்லதோ அதை அழகாக கொடுப்பார். அந்த மாதிரி தான் குரு. அவர்கள் நம்ம வாழ்க்கையில் உரிமை எடுத்துக்கொள்வதனாலேயே நாம் சுகப்படுறோம். இதான் உண். என்னைக்கு குரு நம்ம வாழ்க்கையில் உரிமை எடுத்துக்கிறத விடுறாரோ அன்னைக்கு தான் நரகம். நிஜமா நான் சொல்றேன். அந்த நிலைமை கூட வந்துடும், அந்த நிலைமை ஒரு நாளும் வந்துடப்படாது. நீயாச்சும் உன் வாழ்க்கையாச்சு எப்படியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த நிமிஷம் போச்சு. எப்பொழுதுமே அந்த குரு நம்முடைய வாழ்க்கையில் உரிமை எடுத்துருக்காருன்னா யூ ஆர் சேஃப். அதாவது நமக்கு பக்குவம் வந்து கொடுத்தனா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். சில சந்தர்ப்பங்களில் சொல்றது கேட்கல, சரி போ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ட்டனால நான் நடுங்குவேன். குருஜியமா ஏதோ தனக்கு சம்மந்தம் இல்லாதபடி என்ன சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கெல்லாம் அடி வைத்த கலக்கும். அது கால் கீழே இருக்க பூமியை நழுவினா மாதிரி இருக்கும் குரு. அழகா ஜனார்தன சுவாமி ஜோரா வரார், பார்க்கிறார் வாசல்ல தத்தாத்திரேயர் காவலுக்கு நிற்கிறார். அவர் சொல்றார், அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது என்ன அப்படின்றார். அழகா திரும்ப உள்ள போறார். சாதாரண ஒரு அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் போல. இதுக்கெனாவது யார்ட்டி ஒன்றும் கேட்க மாட்டார். சரி யாரோ ஊர்க்காரா, இவர் அனுப்பியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு ஊருக்காரன் நினச்சிப்பா. அவர் அனுப்பியிருக்கார், இவர் அனுப்பியிருக்கார், அந்த பணக்கார பணம் கொடுக்கிறார், சம்பளம் கொடுக்கிறார் போல இருக்கு, இல்லாட்டி இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுனால வேலைக்கு இருக்கார் போல இருக்கு. அவாவாளுடைய புத்திக்கு தகுந்தா போல அவாவா நினைச்சிட்டு இருக்கா. ஏற்கனவே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவர் பிரம்ம தியானத்துல இருக்கார், சாந்தி பிரம்மம் இல்லையா. வந்தார் அழகா தத்தாத்திரேய சுவாமி மகராஜ் அப்படின்றார். இவர் தான் மகராஜ் குரு தத்த. மகராஜ் உங்களுடைய குரு ஜனார்தன சுவாமி வந்திருக்கார். இவர் தான் ஜனார்தன சுவாமிக்கும் குரு, ஏகநாதனுக்கு காட்சி கொடுத்தவர். அவர் சொல்றார், குரு மகராஜ் ஜனார்தன சுவாமி வந்திருக்கார். ஜனார்தன சுவாமி கண்கள்ல கண்ணீர். என்ன சொல்றது, இதே தத்த குரு தான் ஒரு ஃபக்கீர் வேஷத்துல வந்தார். ஏகநாத நமஸ்காரம் கூட பண்ணலப்ப இவர் தான் சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்றார். அப்புறம் காட்சி கொடுக்கிறார், ஆசிர்வாதம் பண்றார். இன்னைக்கு அதே பரமாச்சாரியனான அந்த தத்தாத்ரேயர் இவ்வளவு அழகா சொல்றார், குரு மகாராஜ் ஜனார்தன சுவாமி வந்திருக்கார் அப்படின்னு. உடனே ஏகநாதருக்கு மேனியெல்லாம் சிலிர்க்கிறது, கண்கள் ஆனந்த கண்ணீர். ஆஹா, என் குருநாதன் என்ன தேடி வந்துட்டாரு. ஏகநாதனுக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் மனசுல ஒரு ஏக்கம் இருந்ததுதான். இது என்னன்னா, இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா இவர் வந்து கலப்பினால் ஒழிய வேற யாரும் இவரை கலப்ப முடியாது. சத்தியமா சொல்றேன், அந்த குரு தான் கட்டுப்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையிலேயே ரெண்டு சந்தர்ப்பம், சரியா சொல்லணும் ஒரு மூணு நாலு சந்தர்ப்பம், அதில் ஒரு ரெண்டு சந்தர்ப்பத்தில் நான் பாம்பேயில் இருந்தேன். அன்னைக்கிடமோ ராத்திரி எல்லாத்தையும் விட்டு கிளம்பணும்னு தோண்டிட்டு எனக்கு போதும் எல்லாம். அதாவது வெறுப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனி உலகம் வேண்டாம், தனியாக போயிடணும் எங்கேயாவது அப்படின்னு ஒரு பாவம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா பாம்பேல சிஷாவாரத்தில் இருந்தேன். நான் எழுந்து வாசல் வரைக்கும் போயாச்சு. சரியா நான் சட்டை கூட போடலை, அது அவ்வளோதான். இனிமேல் சட்டை கிடையாது, செருப்பு வேண்டாம் அப்படி ஒரு தீர்மானத்தில் இருந்தேன். கதவை திறந்தாச்சு, நான் பாட்டுக்கு வாசல் வரைக்கும் போயாச்சு.
அந்த வீட்டு காம்பவுண்டை தாண்ட முடியல உள்ள போ அப்படின்னு குருஜி அம்மாவோட சத்தம். அவ்வளோதான் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள. நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் இப்படி தான், உன் வேலை இருக்கு போகல அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் குருஜி அம்மாவோட சொன்னது இந்த மாதிரி நடந்ததுமா, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் இன்னும் கடன் பட்டவன் இல்லை, இப்போ உங்கள் கடன் மட்டும் தான் பாக்கி இருக்கு, நீங்கள் ரிலீவ் பண்ணி விட்டுறேன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னே சொன்னேன். குருஜி அம்மா சிரிச்சா, அது நாளில் தீர்மானிக்கிற, நீ தீர்மானிக்கூடாது இல்லை, கடன்லேருந்து ரிலீவ் பண்ணணுமா வேண்டாமான்னு கடன் பட்டவன் தீர்மானிக்க முடியாது, கடன் கொடுத்தவா தான் தீர்மானிக்கணும். எனக்கு வட்டி முதலமாக வாங்கணும் இரு அப்படின்னா நான் அழுதேன், என்னைக்கு தீரும் இந்த வட்டியை முதலும், அது உன்கிட்ட தான் இருக்குன்னா. நான் கிட்ட என்கிட்ட என்ன இருக்குன்னா, நான் நினச்சதெல்லாம் பண்ணி முடி அப்படின்னா, எனக்கு இன்னி வரைக்கும் நான் இன்னும் ஆரம்பித்த மாதிரியே தெரியலை, இல்லை எங்கத்தை நான் பண்ணி முடிக்கிறது தான் எனக்கு அந்த எல்லை தான் நானும் தேடிட்டுருக்கேன். ஆரம்பித்த மாதிரியே எனக்கு தெரியல, என்னமோ பண்ணிட்டுருக்கேன் நானும் அவ்வளோதானே ஒழி ஆரம்பித்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா தான் இவ்வளோ முடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் இத்தனை பண்ணலாமே தான் தோணும் என்று தான் முடியுமோ தெரியாது. அது குரு ரிலீவ் பண்ணணும், தெய்வம்லாம் வந்து ரிலீவ் பண்ணவே பண்ண முடியாது, அது மட்டும் நிச்சயமாக நான் சொல்கிறேன். குருக்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீ அவனை ரிலீவ் பண்ணி விட்டுருலாம் தெய்வமே சொல்லாது. அப்போ ஏகநாதர் குருநாதர் வந்திருக்கார் அப்படின்னு ஓடி அவருடைய ஒத்த வார்த்தைக்கு தான் உட்காந்துருக்கார் இங்கே, இல்லாட்டி அவருக்கு ஒன்றும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பற்றுதலும் கிடையாது. ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு இது வேற, குரு சொன்னபடி ராமேஸ்வரம்லாம் போகலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். உடனே கடகடன் ஓடி வரார், அழகாக சொல்கிறார், அங்கே இருக்கவாட சந்திரம் கொண்டாங்க, குங்குமம் கொண்டாங்க, பூவை கொண்டாங்க, சம்பளத்தை கொண்டாங்க, பஜலத்தை கொண்டாங்க, குடு 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 குடுன்னு ஓடுறார். நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு ஆள் அவருக்கு. பார்க்குற ஜனார்தன சுவாமியை பார்த்தோன்னு அப்படியே மேனி சிலிர்த்து அப்படியே தலைக்கு மேலே கையை கூப்பிட்டார், சத்குருநாதா அப்படின்னு திருவடியில் விழுந்தார். ஜனார்தன சுவாமி எடுத்து அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். உடனே ஒரு ஆசனத்தில் அழகாக ஒரு மனையை போட்டு அதுக்கு மேலே சாம்பாளம் வச்சு ஜனார்தன சுவாமி அதில் நிற்க வச்சு அழகாக பாத பூஜை பண்ணுறார். அதுக்கு கூட இருந்து சகாயம் பண்ணுறது இந்த காவல்காரன் குரு தத்தாத்ரேயர். இன்னொரு பக்கம் அந்த சமயத்தில் குரு மகிமாலாம் பாட்டு பாடுறது பிராமண வேஷத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன். இவர் குருவுக்கு பூஜை பண்ண அதுக்கு சாட்சி தத்தாத்ரேயரும் பாண்டுரங்கனும். இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும், ஏகநாதரை தவிர வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கிடைச்சிருக்கு, ஆனால் இதுக்கு சமானமாக சொல்லணும். ஒரு பக்கம் பாண்டுரங்கன் பஜனையெல்லாம் பாடுறாராம், இன்னொரு பக்கம் தத்தாத்ரேயர் அழகாக பாத பூஜைக்கு தீர்த்தம் ஜலம் எடுத்து கொடுக்கறது, புஷ்பம் எடுத்து கொடுக்கறது, குங்குமம் சந்திரம் எல்லாம் எடுத்து கொடுக்கறது. ஏகநாதர் தாத்தா பாட்டி வந்த எல்லாரையும் பூஜை பண்ண சொல்கிறார் குருவுக்கு. அத்தனை பேர் ஓ இவர் தான் குருவா, இந்த பிள்ளைக்கு நல்லா பக்குவப்படுத்திருக்காரு. இப்போ சில பேர் இவர் வந்து மந்திரி ஆச்சே, ஓ இவர் இப்படிலாம் கூட பண்ணுவாரோ. அப்போதான் ஜனார்தன சுவாமி மகாத்மியமே பல பேருக்கு தெரியாது, வரைக்கும் யாரோ ஜனார்தனன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியுமே வழியே, அவர் நல்லவர் நல்ல பக்தன் இப்படிலாம் தெரியும். ஆனால் ஜனார்தன சுவாமினாலே தான் ஏகநாதர் இப்படியா இருக்கார் அப்படின்ற ரகசியம் அன்னைக்கு தான் லோகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அழகா பாத பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, ஏகநாதர் உள்ள ஐஷண்டு போறார், ஜம்முன்னு உட்கார வைக்கிறார், அப்படி பார்க்கிறார் ஜனார்தன சுவாமி. ஏகநாதர் அப்படி பக்கத்தில் கையை கூப்பி நிற்கிற உக்காரு அப்படின்றார். அழகாக உட்காந்து விட்டார், அப்படியே தலையை தடவி கொடுக்கிறார். ஒன்றும் புகழ்ச்சியெலாம் கிடையாது, எங்கெல்லாம் யாத்திரை போனாய், அது
நீ எத்தனை தான் பாத பூஜை பண்ணாலும் குரு ஆகான்னு அப்படியே உள்ளம் குளிர்ந்து அகமகிழ்ந்து அப்படியே உங்களை கொண்டாடுவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்கள் கடமை என்ன உண்டு அது பண்ணியாச்சா, அடுத்து அவ்வளோதான் வரும். இது பாத பூஜை நீங்கள் உங்களுக்காக பண்ணுற, அவளுக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு விலையும் கொடுக்க மாட்டா. இது ஒன்று சரி ரைட்டு, ஆசைக்கு பண்ணுறாளேன்னு விட்டுருவாளே ஒழிய. குருஜி அம்மா சொல்வா, சரி உனக்கு பிடிச்சிருக்கு பண்ணிக்கு அவ்வளோதான், பிடிச்சா சடா வேறு வேலை இருக்கடா அப்படின்வா. என்னமோ பிடிச்சி வச்சா மாதிரி அதுக்கு ஒரு விலையே கிடையாது. நான் எப்பயாவது ரெண்டு மூணு தடவை தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் போட அம்மா, அவள்லாம் பாத பூஜை பண்ணுறம்மா நானும் பண்ணுறேன். ஆமாம், எல்லாம் சொல் பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது, பாத பூஜை மட்டும் வந்து பண்ணிடுறா. யார் கேட்டா? அதுக்கு தண்ணியும் நானே கொடுக்கணும், சொம்பும் நானே கொடுக்கணும், அதெல்லாம் குறிச்சியம்மா தான். அதுக்கு தண்ணியும் நான், சொம்பும் நான், அப்புறம் தும்ப அங்கே அங்கே போய் நானே சொல்லணும். இதுக்கு நானே ஒரு சொம்பு எடுத்து காலால் பிடி போயிடுவேன் அப்படின்னு குருஜி அம்மா. இதுக்கப்புறம் நான் குருஜி அம்மாட்ட பாத பூஜை பற்றி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் இல்லைங்க. ஆனால் நான் கேட்டேன், நான் அதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்கோ, மற்றவெல்லாம் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப கேட்டு பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு அம்மா ஏதாவது இந்த மாதிரி கமெண்ட் அடிப்பான், அந்த கமெண்ட்டுக்காகவே சில விஷயங்கள்லாம் நிஜமாகவே அன்னைக்கு அந்த கேட்ட கமெண்ட் எல்லாம் அப்போ நினச்சாலும் சிரிப்பேன், எப்போ நினச்சாலும் சிரிப்பேன். இதுக்கு ஒரு சொம்பு எடுத்து நானே நம்பிட்டு போயிட போகிறேன். இதுக்கு வேற அப்பா எல்லாம் தான் குரு கேட்குறார். என்னெல்லாம் போன யாத்திரை எல்லாம் சொல்கிற இந்த மாதிரி இருந்தால் அங்கேருந்து என்னெல்லாம் அனுபவங்கள் கிடைச்சது எல்லாம் சொல்ல. உடனே அழகா தத்தாத்திரேயரெல்லாம் நினச்சிருந்தார், அப்படி கண்ணை மூடிண்டார், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அழகா சரி பஜனை எல்லாம் பண்ணு, எல்லாம் நல்லா பஜனை பண்ணுறேன்னு சொல்கிறா, கேட்கலாம் அப்படின்றார். உடனே ஜனார்தன சுவாமிக்கு ஒரு பெரிய ஆசனம் போட்டு எல்லா பக்தாலையும் அவர் பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டு ஜோரா பஜனை ஏக்கநாதர் ஆச்சரியமாக பஜனை பண்ணுறார். ஏக்கநாதர் பாட பாட கூடவே அந்த பிராமணர் ஒருத்தர் வந்திருக்காரே நன்னா அப்படி பாடுறார். ஜனார்தன சுவாமி ஆச்சரியமாக பார்க்குறாரு அந்த பிராமணர், இந்த பையன் யார் இது இவ்வளோ நன்னா பஜனை பாடுறானே இப்படியெல்லாம் பார்த்தார். அதற்குள்ள கோகுலாஷ்டமி வந்து கொடுத்து ஒரே கோலாகலம் கொண்டாட்டம், அழகா பகவானுடைய மூர்த்திக்கு என்ன அலங்காரம், என்ன விதவிதமான பிரசாதம், என்ன பூஜை, என்ன அஷ்டோத்திர சதநாமாவளி, என்ன பஜனை, என்ன இதில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வேஷம் போட்டு ஏகநாதர் வந்து யசோதாவா வேஷம் போட்டுண்டு, யசோதா பாவத்தில் கிருஷ்ணனை கொஞ்சுண்டு, அழகா உரி அடிச்சுண்டு, எல்லார் மேலேயும் வெண்ணையை பூசிண்டு ஆடி பாடி கொண்டாடி நாம ஜபத்தில் தளச்சு ஏகநாதர் எப்பெல்லாம் கொஞ்சம் அந்த உடல் கலப்புக்கும் இல்லையோ அப்பெல்லாம் வந்து இந்த பிராமணர் உட்காந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பஜனை பாட கவனிச்சுட்டே இருக்கார் நம்முடைய ஜனார்தன சுவாமி. அப்படி ஒரு பஜனை, அப்படி ஒரு பிரசாதம், எல்லாரும் ஆனந்தத்தில் தளைக்கிறா. யாருக்கும் வீடு வாசல் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்தெர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. பிரதிஷ்டான புறமே கோகுலமாக ஆய்ப்பாடியாக ஆயிற்று. அப்படியே ஜனார்தன சுவாமி அப்படியே ஆனந்தமா மேனி சிலுக்கிறார். ஏகநாதர் அப்படியே உபன்யாசம் பண்ணுவார், அப்படியே உக்காந்து அப்படியே கேட்டு இருக்கார் ஜனார்தன சுவாமி. ஒன்றும் சொல்லலை, அதெல்லாம் உருகரா. திருப்பியும் பஜனை நடக்கும். ஏகநாதர் ஒரு வாட்டி பாடுச்சுன்னா அந்த லைன் அப்படி பாடுவார் அந்த பிராமணர். அப்போ கொஞ்சம் விஸ்ராந்தியாக இருந்த பொழுது கேட்குறார் நம்முடைய ஜனார்தன சுவாமி, யார் இவன், எங்கிருந்து வந்தான், இப்படி அழகாக பாட்டு பாடுறான் இவன் பாட்டெல்லாம், நல்ல விஷயம் தெரிஞ்சவனாக இருக்கான். அதாவது எனக்கு என்ன தோன்றதுன்னா நீ வேற அவன் வேற இல்லைன்னு எனக்கு தோன்றதப்பா. அப்படி இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு வித்தியாசமே தெரியல, யார் அவன், பேர் என்ன, ஊர் என்ன. ஏகாசனார் நான் அது வரைக்கும் கேட்கவே இல்லையே.
ஊரும் கேட்கல, பேரும் கேட்கல, கூப்பிட்டு கேளு அப்படின்றார். உடனே கூப்பிடுறார், அப்பா நீ எந்த ஊரு, உன் பேர் என்ன அப்படின்னு அழகா கேட்கிறார் ஏகநாதர். அவனும் அழகா சிரிச்சான், பதில் சொல்றான். என்ன பதில்? நாளைக்கு ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ குரு தத்த சுவாமி கி ஜெய், ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கி ஜெய், ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்த் ஏக்நாத் மகாராஜ் கி ஜெய். குரு மாதா, குரு பிதா, குரு அம்சி குல தேவதா, தோரப்படுத்தா சாங்கடே, குரு ரக்ஷி மாகே புடே, காயா வாச்சா ஆணி மன, குரு சரணீச்சே அர்ப்பண, ஏகா ஜனார்தனி ஷரண, குரு ஏகா ஜனார்தன. ராதே கிருஷ்ணா.